எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம 25ஆம் தேதிக்குள்ளே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம டிஎம்பிசி கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தமிழகத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். படுக்கை கழிப்பறை வசதியுடன் அதிநவீன பேருந்துகள் தமிழகத்தில் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. படுக்கை கழிப்பறை வசதியுடன் அதிநவீன பேருந்துகள் தமிழகத்தில் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. இந்தியாவுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். மின்னணு வர்த்தக குழு புதுடெல்லியில் நடைபெற உள்ளது. மின்னணு வர்த்தக குழு புதுடெல்லியில் நடைபெற உள்ளது. இந்த குழு வந்து யார் தலைமையில் அப்படின்னு சொன்னால், மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் சுரேஷ் பிரபு அவர்கள் தலைமையில் தான் இந்த மின்னணு வர்த்தக குழு நடைபெற போகுது. யார் தலைமையிலும் பார்த்துக்கோங்க, மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் சுரேஷ் பிரபு அவர்கள். வெளிநாடுகளிலிருந்து பணம் அனுப்புவதில் இந்தியா தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளது. வெளிநாடுகளிலிருந்து பணம் அனுப்புவதில் இந்தியா தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளது. அதாவது வெளிநாட்டில் நம்ம இந்தியாவை சேர்ந்த நிறைய பேர் வெளியில் வேலை வெளிநாட்டில் வேலை பார்க்குறாங்க, அவங்க இந்தியாவுக்கு அனுப்புகிற பணம் 2017 மட்டும் 6,900 கோடி டாலர் நம்ம இந்தியாவுக்கு வந்திருக்குது வெளிநாட்டு பணம். இது வந்து உலக வங்கி வந்து இந்த பட்டியலை வந்து வெளியிட்டிருக்குது. சீனாவுக்கு வந்து 6,400 கோடி டாலர் சீனாவுக்கு வந்திருக்குது. பிலிப்பைன்ஸுக்கு வந்து 3,300 கோடி டாலர் வந்திருக்குது. இந்தியா வந்து முதலிடத்துல இருக்குது, சீனா 2வது இடம், பிலிப்பைன்ஸ் வந்து 3வது இடம். ரயில்வேயில் உணவு வகைகளை அறிய மெனு ஆன் ரயில்ஸ் என்ற செயலி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. ரயில்வேயில் உணவு வகைகளை அறிய மெனு ஆன் ரயில்ஸ் என்ற செயலி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. நீதிபதிகள் குறைகளை கேட்டறிய 4 பேர் கொண்ட குழுவை தீபக் மிஸ்ரா அமைத்துள்ளார். நீதிபதிகள் குறைகளை கேட்டறிய 4 பேர் கொண்ட குழுவை தீபக் மிஸ்ரா அவர்கள் அமைத்துள்ளார். இப்போ தான் வந்து அவர் மேலே புகார் தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து அவங்க குறைகள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழு அமைச்சிருக்கிறாரு. அந்த குழுவில் வந்து 4 நீதிபதிகள் கொண்ட குழு. அந்த 4 நீதிபதிகள் யாரெல்லாம் அப்படின்னா, ஏ கே சிக்ரி, யூ லலித், சந்திரசூட், சஞ்சய் கிஷான் கவுல். இந்த சஞ்சய் கிஷான் கவுல் வந்து நம்ம சென்னை உயர்நீதிமன்றத்தோட முன்னாள் தலைமை நீதிபதியாக இருந்தவர். உலகத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். எகிப்தில் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட ரோமானிய சிலை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. எகிப்தில் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட ரோமானிய சிலை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அந்த சிலை வந்து ரோமன் பேரரசர் மார்க்கஸ் ஆர்லியஸ் அவரோட சிலை தான், மார்க்கஸ் ஆர்லியஸ். உலகின் முதல் பெண் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாட்டை கனடா வெளியுறவுத்துறை அமைச்சர் அறிவித்துள்ளார். உலகின் முதல் பெண் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாட்டை கனடா வெளியுறவுத்துறை அமைச்சர் அறிவித்துள்ளார். அதாவது நார்மலாக வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாடு வந்து நடந்திருக்குது, பெண் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாடு வந்து இனிமேல் தான் நடக்க போகுது. செப்டம்பர் மாதம் அந்த கனடா வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து சிருஷ்டியா ஃப்ரீலாண்ட் அவங்க தான் அமைச்சிருக்காங்க. இந்த மாநாடை வந்து கனடா மற்றும் ஐரோப்பிய யூனியன் இந்த இரண்டும் சேர்ந்து தான் இந்த மாநாட்டை நடத்துகிறாங்க. கனடாவும் ஐரோப்பிய யூனியனும் சேர்ந்து இந்த மாநாட்டை நடத்துகிறாங்க. இதில் முக்கியமாக அந்த வெளியுறவுத்துறை அமைச்சர் பேர் பார்த்துக்கோங்க, சிஸ்டியா ஃப்ரீலாண்ட். சிங்கப்பூரில் பெருமாள் கோவில் கும்பாபிஷேகம் பிரதமர் லீ தலைமையில் நடைபெற்றுள்ளது. சிங்கப்பூரில் பெருமாள் கோவில் கும்பாபிஷேகம் பிரதமர் லீ தலைமையில் நடைபெற்றுள்ளது. இந்த பெருமாள் கோவில் வந்து 1854 கட்டின கோவில். அதனால் வந்து சிங்கப்பூரோட புராதன சின்னங்கள் லிஸ்ட்டில் இந்த கோயிலும் இருக்குது. அதனால தான் பிரதமர் வந்து கலந்திருக்கிறாரு. April 25 சர்வதேச மலேரியா தினம். April 25 சர்வதேச மலேரியா தினம். இந்த நம்ம வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இருக்குது பார்த்தீங்களா, உலக சுகாதார மையம், அவங்க வந்து 2030க்குள்ளே மலேரியாவை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. 2030க்குள்ளே உலகம் முழுக்க மலேரியாவை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த மலேரியா வந்து பெண் அனாப்ளஸ் கொசு கடிக்கிறதுனால பரவுது. பொருளாதாரத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். நடப்பு கணக்கு துவங்க டிஜிட்டல் படிவத்தை ஐசிஐசிஐ வங்கி அறிமுகம் செய்துள்ளது. நடப்பு கணக்கு துவங்க டிஜிட்டல் படிவத்தை ஐசிஐசிஐ வங்கி அறிமுகம் செய்துள்ளது. இந்த நடப்பு கணக்கு வந்து இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்கெல்லாம் ஓப்பன் பண்ணுற கணக்கு, கரண்ட் அக்கௌண்ட் சொல்லுவாங்க. நம்ம ஓப்பன் பண்ணுறது வந்து நார்மலாக ஓப்பன் பண்ணுறது வந்து சேவிங் அக்கௌண்ட்டு, பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஓப்பன் பண்ணுறது கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவாங்க. அதுக்காக டிஜிட்டல் ஃபார்ம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. நியமனங்கள் பார்க்கலாம்.
டாடா குழுமத்தின் சர்வதேச விவகார பிரிவு தலைவராக ஜெய்சங்கர் நியமிக்கப்பட்டுள்ளார். டாடா குழுமத்தின் சர்வதேச விவகார பிரிவு தலைவராக ஜெய்சங்கர் நியமிக்கப்பட்டுள்ளார். அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் பார்க்கலாம். செஸ் ஃபோர் என்ற ஆய்வு செயற்கைக்கோளை மார்சல் தீவுகளில் இருந்து நாசா ஏவியுள்ளது. செஸ் ஃபோர் என்ற ஆய்வு செயற்கைக்கோளை மார்சல் தீவுகளில் இருந்து நாசா ஏவியுள்ளது. இந்த செஸ் ஃபோர் அப்படிங்கிற ஆய்வு செயற்கைக்கோள் எதுக்கு அப்படிங்கன்னா, நட்சத்திரங்களுக்கு இடையிலான நிறை மற்றும் வாயுக்கள் அதை கண்டுபிடிக்கிறதுக்காகத்தான் இந்த செயற்கைக்கோளை அனுப்பியிருக்காங்க. அது குறித்து ஆய்வு செய்து அதை கண்டுபிடிக்கிறதுக்காகத்தான் இதை இந்த செயற்கைக்கோள் அனுப்பியிருக்காங்க. பார்த்துக்கோங்க, எதுக்கான காரணம், நட்சத்திரங்களுக்கு இடையிலான நிறை மற்றும் வாயுக்களை கண்டறிவதற்கு அந்த செயற்கைக்கோள் பேர் வந்து செஸ் ஃபோர். இராணுவ செயற்கைக்கோள் ஏவ இஸ்ரோ திட்டமிட்டுள்ளது. இராணுவ செயற்கைக்கோள், இராணுவத்திற்காகவே ஒரு செயற்கைக்கோள் ஏவுறதுக்கு இஸ்ரோ திட்டமிட்டுள்ளது. விமானப்படைக்காக வந்து ஜிசாட் 7A அப்படிங்கிற செயற்கைக்கோள் வந்து ஏவ திட்டமிட்டுருக்காங்க. கடற்படைக்காக வந்து ரிசார்ட் 2A அப்படிங்கிற செயற்கைக்கோள் ஏவுறதுக்கு திட்டமிட்டுருக்காங்க. முக்கியமாக பார்த்துக்கோங்க, ஜிசாட் 7A, ரிசார்ட் 2A. இப்போ இந்த ஸ்லைடெலாம் வந்து உங்களுக்கு பிபிடியாக வேணும் அப்படின்னு சொன்னால் சொல்லுங்கள், நான் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருந்தேன். அந்த லிங்க்கில் ஓப்பன் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பிபிடியை வந்து நீங்கள் வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். விருதுகள் பார்க்கலாம். வீரதீர செயல் புரிந்த இராணுவ வீரர்களுக்கு குடியரசுத் தலைவர் விருது வழங்கியுள்ளார். வீரதீர செயல் புரிந்த இராணுவ வீரர்களுக்கு குடியரசுத் தலைவர் விருதுகள் வழங்கியுள்ளார். அது வந்து 3 பேருக்கு வந்து கீர்த்தி சக்ரா விருது வழங்கியிருக்கிறாரு. 13 பேருக்கு வந்து சௌரிய சக்ரா விருது வழங்கியிருக்கிறாரு. அஜய்குமார் என்ற கின்னஸ் பக்ருவிற்கு கின்னஸ் விருது கிடைத்துள்ளது. இந்த அஜய்குமார் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, டிஷ்யூம் அப்படிங்கிற படத்தில் கூட நடிச்சிருப்பாரு. அவர் வந்து அற்புத தீவு அப்படின்னு சொல்லி ஒரு தமிழ் படத்தில் நடிச்சிருந்தார். அப்போ வந்து ஏற்கனவே ஒரு தடவை கின்னஸ் விருது கொடுத்தாங்க. எதுக்கு அப்படின்னா, உலக உயரம் குறைந்த நடிகர் அப்படின்னு சொல்லி அற்புத தீவு படத்தில் நடித்ததுக்காக கின்னஸ் விருது கொடுத்தாங்க. அது அவர் பேர் வந்து அஜய்குமார் தான். அந்த கின்னஸ் விருது வாங்கினதுலேருந்து கின்னஸ் பக்ரு அப்படின்னு சொல்லி அவர் பேர் செல்லமாளிப்பாங்க. இப்போ வந்து குட்டியும் கோளும் அப்படின்னு சொல்லி ஒரு படத்தை இவர் இயக்கியிருக்காரு. இவரே இயக்குனதுனால இப்போது ரெண்டாவதாக ஒரு கின்னஸ் விருது கொடுத்துருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, உயரம் குறைந்த இயக்குனர் அப்படின்னு சொல்லி கின்னஸ் விருது கொடுத்துருக்காங்க. ரெண்டு கின்னஸ் விருது வாங்கியிருக்கிறாரு. ஒன்று உயரம் குறைந்த நடிகர், இன்னொன்று உயரம் குறைந்த இயக்குனர். விளையாட்டு கணக்கான ஃபஸ்ட் பார்க்கலாம். மேடிசன் ஓப்பன் ஸ்குவாஷ் போட்டியில் வேலவன் செந்தில்குமார் சாம்பியன் பட்டம் பெற்றுள்ளார். மேடிசன் ஓப்பன் ஸ்குவாஷ் போட்டியில் வேலவன் செந்தில்குமார் சாம்பியன் பட்டம் பெற்றுள்ளார். ஃபிஃபா உலகக்கோப்பை கூடைப்பந்து போட்டியின் சின்னம் வெளியிடப்பட்டுள்ளது. ஃபிஃபா உலகக்கோப்பை கூடைப்பந்து போட்டியின் சின்னம் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த போட்டி வந்து 2019 பீஜிங்கில் நடக்குது. சீனாவில் இருக்கிற பீஜிங்கில் நடக்குது 2019. இதோட சின்னம் வந்து சன் ஆஃப் ட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. சன் ஆஃப் ட்ரீம்ஸ். கிரிக்கெட் வீராங்கனை ஜுலன் கோஸ்வாமியை கௌரவிக்க சிறப்பு தபால் தலை வெளியிடப்பட்டுள்ளது. கிரிக்கெட் வீராங்கனை ஜுலன் கோஸ்வாமியை கௌரவிக்க சிறப்பு தபால் தலை வெளியிடப்பட்டுள்ளது. இவர் வந்து 200 விக்கெட் வீழ்த்தியிருக்கிறாரு. அதாவது உமன் கிரிக்கெட்டில் அதிகமாக விக்கெட் வீழ்த்திய வீராங்கனைனா இது இவங்க தான், ஜூலன் கோஸ்வாமி. 2020 ஒலிம்பிக் தமிழ் மொழியில் அறிவிப்பு பலகை வைக்கப்பட்டுள்ளது. 2020 ஒலிம்பிக் தமிழ் மொழியில் அறிவிப்பு பலகை வைக்கப்பட்டுள்ளது. இந்த 2020 ஒலிம்பிக் வந்து டோக்கியோவில் நடக்குது. ஜப்பானில் இருக்கிற டோக்கியோவில் இந்த போட்டியை பார்க்குறதுக்கு வந்து மலேசியா சிங்கப்பூர்லேருந்து நிறைய பேர் வருவாங்க. அதனால் வந்து அவங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தமிழ் மொழியில் வச்சுருக்கிறாங்க. கோபா அமெரிக்க பெண்கள் கால்பந்து போட்டியில் பிரேசில் சாம்பியன் பட்டம் பெற்றுள்ளது. கோபா அமெரிக்க பெண்கள் கால்பந்து போட்டியில் பிரேசில் சாம்பியன் பட்டம் பெற்றுள்ளது. இதை எதிர்த்து போட்டியிட்ட அணி வந்து கொலம்பியா. பிரேசிலுக்கு எதிர அணி வந்து கொலம்பியா. நம்ம டிஎன்பிசி கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நன்றி.